लक्ष्मीनाथ समारंभं नादयामुन मच्चितं अस्मदाचार्य पर्यंतं वंदे गुरु परंपरां वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राची दशातासि साक्षात् रामायणात्मनः यत्र यत्र अनुराध कीर्तनं तत्र तत्र गतमस्तकांचलि बाष्पवारि परिपूर्ण लोचनं मारुतिं तरह राक्षसांतकं। नमस्कारं। இன்றைக்கி வந்து ஹனுமத் பிரபாவத்தை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு உபன்யாசம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டுருக்கேன். அடுத்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஹனுமத் பிரபாவம் வால்மீகியால் வந்து ராமாயணத்தில் நிறைய இடத்துல நிறைய சர்க்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஹனுமனுடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு இதெல்லாம் வந்து ரொம்ப விவரமாக வந்து உத்தரகாண்டத்தில் வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து 35வது சர்க்கம் இந்த இடத்துலலாம் வந்து நிறைய சொல்லியிருக்கார் வால்மீகி. உத்தரகாண்டம் வேறு எந்த ராமாயணத்துலையும் இல்லை, கம்ப ராமாயணத்துலலாம் இது சொல்லப்படவே இல்லை. இந்த அது வந்து வால்மீகியினுடைய ராமாயணத்துக்கே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் ஒரு தடவை வந்து அகஸ்தியர் அயோத்தியாவுக்கு ஒரு தடவை வருகை தந்தா சொல்லப்படுறது, அதையும் வால்மீகியே சொல்லியிருக்கார். ஹனுமனுடைய சக்தி பலம் மற்றும் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறமை இதை பற்றி வந்து ராமன் ரொம்ப வியந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அகஸ்தியர்கிட்ட கேட்டிருக்காரு, எப்படி ஹனுமனுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு பிரபாவம், அவ்வளோ ஒரு குளோரி எப்படி ஹனுமனுக்கு மட்டும் கிடச்சிருக்கு, அதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமன் வந்து அகஸ்தியர்கிட்ட கேட்குறாராம். அதை பற்றி நிறைய வந்து உத்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கு, அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கி இந்திரன் வருணன் பிரம்மா சிவன் எல்லாருமே வந்து ஹனுமனுக்கு நிறைய ஆசிகள் நிறைய வரங்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கா. அதாவது அவர் பிறந்ததுலேருந்து அவர் வளரும் போதெல்லாம் வந்து நிறைய அவருக்கு இந்த மாதிரி ஆசிகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. இது ராமனுக்கு இன்னும் ஆச்சரியத்தை தருது, எப்படி இவெல்லாம் வந்து ஹனுமனுக்கு வந்து இவ்வளோ வரங்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் அதை பற்றி பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ஹனுமனுக்கு நிறைய நாமங்கள் உண்டு, நமக்கே தெரியும். ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் அப்படின்னா அஞ்சனா தேவியினுடைய மகனாக இருக்கிறதுனால வந்து ஆஞ்சநேயர், அவருடைய அப்பா வந்து கேசரி. வாயுகுமாரா நமக்கு தெரியும், வாயுனுடைய புத்திரன், வாயுனுடைய ஆசியினால வந்து அஞ்சனா தேவிக்கு கேசரிக்கு அந்த அனுமான புத்திரனாக அவதரித்ததுனால வந்து வாயுகுமாரா வாயுபுத்ரா அப்படிங்கிற பேர் வந்தது. மாருதி மருத் அப்படின்னாக்கா வந்து வாயு விண்ட் மருத் விண்காடுடைய சன் அப்படிங்கிறதுனால வந்து மாருதி அப்படிங்கிற ஒரு பேர். ஹனுமான், ஹனுமான் இந்த பேருக்கு வந்து ஒரு 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 பெரிய விளக்கமே சொல்லலாம். அதாவது நம்ம எல்லா கேள்விப்பட்டிருப்போம், ஹனுமன் வந்து எப்படி வந்து சூரியனை போய் வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹனுமான் அப்படின்னா ஹனு அப்படின்னாக்கா வந்து சீக், அதாவது இந்த ஜாக்கும் சீக்கு நடுவுக்கு இந்த கன்னத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் ஹனு அப்படின்னு பேர். மான் அப்படின்னாக்கா வந்து எலாங்கேட்டட், அதாவது கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிறதுனால வந்து ஹனுமான் அப்படின்னு பேர். அதாவது இந்த சீக் எலாங்கேட்டடாக இருக்கிறதுனால வந்து அவருக்கு ஹனுமான் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதாவது இந்திரனுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தால் வலது பக்கத்தில் அடிபட்டது அவருக்கு சூரியனை படிக்க போகும்போது. அந்த அப்போ வந்து வலது பக்கத்தில் வந்து வீங்கிடுறது, அந்த அடிபட்ட அந்த வேகத்தில் கீழே வந்து விழுந்துடுறார், அப்போ இடது கன்னத்தில் அடிபடுறது. ஸோ அதனால் வந்து ரெண்டு கன்னமும் வீங்கியதுனால வந்து ஹனுமான், ரெண்டு கன்னமும் ரெண்டு சீக்ஸும் வந்து எலாங்கேட்டதுனால வந்து ஹனுமான் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்கு அவருக்கு. அதாவது ஹனுமான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், பவர்ஃபுல் அதாவது பலம் ஜாஸ்தி அண்ட் ஹம்பிள் வினயம். ஹனுமான் அப்படின்னாலே வந்து வினயம் அண்ட் பலம் இந்த ரெண்டு தான் வந்து எப்பவுமே நம்ம ஞாபகத்துக்கு போகிறோம். இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து உற்சாகம், ஹீஸ் அன் எம்ப்ளம் ஆஃப் என்தூசியாசம், நெவர் டிப்ரெஸ்ட், நெவர் டிஜெக்டட். எப்பவுமே வந்து ஹனுமானுக்கு அந்த டிப்ரெஷனோ இல்லை அந்த டிஜெக்ஷனோ வந்ததே கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை வந்து இப்போது கோவிலுக்கெலாம் போனாக்கா அதுவும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீசன்லலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணம் வருது இல்லை ஒரு எக்ஸாம் வருது
இல்லை வேற ஏதோ ஒரு வரக்கேஷன் வருது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த எக்ஸாம்லாம் வரும்போது எல்லாம் மற்ற தேவதைகள்லாம் தேவதைகள்லாம் விட்டுடுவா எல்லாரும் நேராக ஹனுமான் போய் பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா ஹனுமான்கிட்ட அவ்வளோ ஒரு நம்பிக்கை ஒரு பலம் அவர் நமக்கு வந்து பலம் கொடுப்பார் அப்படின்னு. நேரம் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறாரு எக்ஸாம் ஹாலுக்கு வர போகிறாரு அப்படி கிடையாது. ஹனுமான் அப்படின்ற அந்த பேரை சொன்னாலே ஒரு பலம் வருது எக்ஸாம் நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன பண்ணுவார் சில பேர் வந்து அந்த எக்ஸாம் நம்பர் அந்த ஹால் டிக்கெட் நம்பர் சீரியல் நம்பர் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவார். அந்த எக்ஸாம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் செவத்தில் போய் எழுதி வச்சுட்டு வருவார். மற்ற தெய்வங்கள்லாம் அன்னைக்கு விட்டுடுவார். அவருக்கு மட்டும் அவ்வளோ பிரபாவம் அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு. அதுதான் வந்து மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஆஞ்சநேயர் மேல. அதாவது பக்தி பணிவு உற்சாகம் இந்த என்தூசியாசம் இதெல்லாம் வந்து அவன் ஹனுமானுடைய பேர் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி வருது அந்த குணங்கள்லாம். அது பக்தி அப்படின்னாக்கா சாதாரண பக்தியில் ராமபக்தி ராமபக்தி ஹனுமான் அப்படின்னு தான் சொல்கிறேன் எப்போவுமே. அந்த ராமன் மேலே ஒரு அளவில்லாத ஒரு பக்தி ஹனுமானுக்கு எப்போவுமே. இந்த குணங்கள் நமக்கு எப்போது தோன்றது ஹனுமான் அப்படிங்கிற பேர் சொல்லும்போது தோன்றது. அதாவது உத்தரகாண்டத்தில் பஞ்சத்ரிம்ச சர்க்கம் 35வது சர்க்கத்தில் 7வது காண்டம் உத்தரகாண்டம் 7வது காண்டத்தில் வந்து ஒரு 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ருச்சத்த ததா ராமஹ தக்ஷிணாஸ்ரயம் முனிம் பிராஞ்சலின் வினயோபேத இதமாக வச்சோர்த்தவத். அதாவது ராமன் வந்து அகஸ்தியருக்கு முன்னாடி கையை கட்டின்னு கேட்குறாராம். இந்த மாதிரி சொல்லுங்களேன் இது மாதிரி ஹனுமானுக்கு இப்படி ஒரு பிரபாவம் எப்படி வந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாராம். அதுலம் பலமே தத்வை வாலினோ ராவணச்ச ந த்வதோ பயம் ஹனுமதா சம கிருதி மதிர் மம. அதாவது இதையும் ஹனுமனை பற்றி ராமன் கேட்குறாரு அகஸ்தியர்கிட்ட. எல்லாரும் அறிஞ்ச விஷயம் வாலி மற்றும் ராவணன் இவாளுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஹனுமான் நான் அவளுக்கு முன்னாடி வச்சுருவேன். ஏன்னா வந்து ஹனுமான் வந்து பலசாலி அதே சமயத்தில் நினைச்ச காரியத்தை முடிக்கிறவர். இந்த ரெண்டும் இருக்கிற அந்த குவாலிட்டினால வந்து வாலி மற்றும் ராவணனுக்கு முன்னாடி நான் அவளை வச்சுருவேன். ஹனுமான் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். சௌரியம் தாக்ஷ்யம் பலம் தைரியம் பிராஜ்யதா நயசாதனம் விக்ரமச்ச பிரபாவச்ச ஹனுமதி கிருதாலய கிருதாலய ஹனுமதி கிருதாலய ஆலயம் அப்படின்னா கோவில். இந்த குணங்கள் அதாவது சௌரியம் சௌரியம்னாக்கா வேலர் அதாவது பராக்கிரமம் தாக்ஷ்யம் தாக்ஷ்யம்னா பொறுமை பேஷன்ஸ் பலம் தைரியம் பிராஜ்யதா விஸ்டம் நயசாதனம் நயசாதனம் அப்படின்னாக்கா வந்து எந்த சமயத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் நயசாதனம் ஒரு ஆப்டிமல் டெசிஷன் எடுக்கிறது. விக்ரமச்ச பிரபாவச்ச விக்ரமம் அதாவது எதுலேயுமே வெற்றி தான். இதெல்லாம் வந்து ஹனுமானிடத்தில் குறிக்கொண்டிருக்கிறது. ஹனுமான் ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துனாக்கா இந்த குணங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள். நார்மலாக கோவிலுக்கு போகிறோம் சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோம் அங்கே தெய்வங்கள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உலோகத்தால் செய்யப்பட்டது இல்லை மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்குது. ஆனால் இந்த குணங்கள்லாம் ஹனுமானுடைய ஹனுமான் அப்படிங்கிற கோவிலுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள். இதெல்லாம் வந்து இந்த பொறுமை தாக்ஷ்யம் சௌரியம் வேலர் இதெல்லாம் வந்து ஹனுமான்கிட்ட இருக்கிற பெரிய குணங்கள். இதெல்லாம் இந்த வேலரை பற்றி பார்ப்போம். சௌரியம் அதாவது ஹனுமான் நினச்சிருந்தாருனாக்கா ராவணன் கும்பகர்ணன் இவரெல்லாம் வந்து தானே தான் ஒருவனாவே வந்து வதம் செய்து முடிச்சுட்டு சீதையை வந்து கூட்டின்னு வந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்படி செய்யலை. ஏன் செய்யலை? அவருக்கு இடப்பட்ட கட்டளை அது இல்லை. நீ தூதனாக போய் வா அப்படின்னு தான் சொன்னாங்க ராமர். அவர் இப்போ தூதனாக போய் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். நீ போய் சண்டை போட்டு ராவணனை வதம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற கட்டளை இல்லவே இல்லை அவருக்கு. அதனால் அது எதுவுமே பண்ணலை அவர். அவர் நினச்சிருந்தாருந்தான் இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ராவணன் எல்லாரையும் முடிச்சுட்டு சீத்தையை தூக்கின்னு வந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யவே இல்லை அவர். அடுத்தது தாக்ஷ்யம். தாக்ஷ்யம்னா பொறுமை பேஷன்ஸ். அது வலிமையான ஒருவனுக்கு பொறுமையும் ரொம்ப அவசியம். ஒரு ஒரு சமய சில சமயத்தில் பேனிக் ஆகிடுறோம் ரொம்ப இல்லையா ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிடுறோம். அந்த சமயத்தில் அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிற குணம் இல்லை அப்படின்னாக்கா வந்து எல்லாமே வீணாக போயிடும். ஹனுமான் வந்து சீதை இடத்துல கேட்குறாராம் நீங்கள் என் கூட வந்துடக்கூடாது நான் உங்களை தூக்கின்னு போய்ட்றேன்னு.
என்னோட தோளில் உட்காந்துக்கு நான் உங்களை தூக்கின்னு போயிடுறேன், ராமர் எதுக்கு இங்கே வரணும், நிறைய வேலை இல்லையா, எல்லா படையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு வந்து வழியே கிடையாது, சமுத்திரத்தை தாண்டி வரணும், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு மேலே வந்து ராமருக்கு வந்து ராவணனுடைய பலம் என்னன்னு தெரியாது, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் ஏன் என் கூட வந்துடக்கூடாது, நான் உங்களை கூட்டினு போயிடுறேன், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருமே அப்படின்னு கேட்குறாராம். சீதா இதுக்கு பதில் சொல்கிறார், ராமன் என்னை திருமணம் செய்து கொண்டபோது என்னை வாழ்நாள் ஃபுல்லாக காப்பாற்றுறேன், வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுறேன் என்ன அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ நீ என்ன எடுத்துன்னு போயிட்டாக்க, அவர் அந்த செஞ்ச சபதத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு, அவருடைய ரோல் என்ன இல்லையா? அதனால் வந்து நீ உனக்கு பராக்கிரமம் இருக்குது, நீ என்னை அடுத்த நிமிஷம் கூட்டுன்னு போயிடுவீங்க எல்லாம் தெரியும் எனக்கு, ஆனால் வந்து ராமன் என்ன கல்யாணம் பண்ணிட்ட போது அந்த செஞ்ச அந்த சபதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அதனால் வந்து இது உச்சிதமான ஒரு காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாராம். அடுத்த நிமிஷமே வந்து ஆவேசமாக இருந்த அனுமான் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுறாராம், சரி சீதை சரியாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அந்த இடத்துல அனுமனுடைய குணத்தை காமிக்கிறது, தாட்சியம். அதாவது என்ன தான் ஒரு பலசாலி ஒரு தைரியசாலியாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் அந்த பொறுமையை கையாளுறார், அதுதான் வந்து அனுமானுடைய இன்னொரு உச்சிதமான குணம். ஒரு என்ன சொல்லுவா, அப்புறம் வந்து ஒரு ராட்சசன் வந்து யாரோ ஒரு ராட்சசன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான், கவர்ந்துட்டு போயிட்டான், அங்கிருந்து ஒரு குரங்கு ஒன்று வந்து காப்பாற்றி எடுத்து அப்படின்னு தான் சொல்லுவா எல்லாரும் எதிர் பிற்காலத்தில். அப்போ ராமனுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். அனுமானுக்கு வந்து அந்த பொறுமை இருந்தாலும் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காராம், திருப்பி கேட்டுகிட்டே இருக்காராம், நான் இங்கேருந்து திரும்ப போகாமல் கூட இருந்துடலாம், நானே இங்கே வந்து சூசைட் பண்ணிடலாம், என்னையே நான் வதம் பண்ணிடலாம், இல்லை திரும்பி போய் வெறுக்கையோடு நிற்கலாம், அங்கே ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் காமிக்கிறது. திரும்பி போகாமல் இருந்தாலும் வெறுங்கையோடு திரும்பி போனாலும் ஒரே அர்த்தம்தான். அதனால் மறுபடியும் வந்து சோர்வடையாமல் ஹனுமன் கேட்டுட்டே இருக்கிறான், என் கூட வந்துடுங்களேன் என் கூட வந்துடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பொறுமை அவர்கிட்ட இருந்தது. இன்னொரு குணம் என்ன அப்படின்னாக்கா வந்து முகத்தில் எப்போவுமே பணிவு, ஹனுமனுக்கு எப்போவுமே ஒரு பணிவு உண்டு, அதே சமயம் பலமும் உண்டு. அடுத்த குணம் சௌரியம், தாட்சியம், பலம். ஒரு மலையை வேரோடு புரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பலம் உண்டு ஹனுமனுக்கு. வேகமாக யோசித்தல், வேகமாக முடிவெடுத்தல், ஆனால் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை கச்சிதமாக முடிக்கிற ஒரு திறமை. அது வேகமாக யோசித்தா மட்டும் போகாது, வேகமாக வந்து முடிவெடுத்தாலும் போகாது, அந்த எடுத்துட்ட காரியத்தை நல்ல பியூட்டிஃபுல்லாக முடிக்கணும், அந்த ஒரு குணம் வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும் நம்ம. எப்போவுமே ஒரே மாதிரி யோசிச்சிருந்தாக்கா வந்து ஒரு வேலையில் வந்து வெற்றி கிடைக்கவே கிடைக்காது நமக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும், அதுதான் ஆஞ்சநேயருடைய குவாலிட்டி. சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போய் அங்கே போய் வந்து மூலிகையை பார்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு இடப்பட்ட கட்டளை. அங்கே போய் பார்க்குறாரு, அந்த மலையில் போய் பார்க்குறார், எத்தனையோ மூலிகைகள் இருக்குது, எது வந்து ராமன் எடுத்து சொல்ல வந்த மூலிகை அப்படின்னு தெரியல அவருக்கு. போயிருக்கலாம், அவர் திரும்பி போயிருக்கலாம், ராமா நீ சொன்ன மூலிகை எதுன்னு தெரியவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு போயிருக்கலாம். போனாரா போகலை, உடனே முடிவெடுக்கிறார், உடனே யோசிக்கிறார், முடிவெடுக்கிறார், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணார். என்ன பண்ணுறார், நான் மலையை நான் தூக்கிட்டு போயிடுறேன், அது ராமன் பார்த்துப்பான், அவர் என்ன மூலிகை வேணுங்கிறது அவருக்கு தெரியும், ராமன் பார்த்துப்பான் அந்த வேலையை, எனக்கு என்ன எனக்கு இடப்பட்ட வேலை என்ன மூலிகை எடுத்துன்னு வரணுங்கிறது, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு ஒரு பலம், ஒரு மலையே புரட்டி கொண்டு போய் முன்னாடி கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒரு பயம், நினைச்ச காரியத்தை முடிக்கிறது, திரும்ப வெறுங்கையோடு போகாமல் நினைச்ச காரியத்தை முடிக்கிறது. சௌரியம், தாட்சியம், பலம், தைரியம், தைரியம் கரேஜ். நிறைய பேர் பலசாலியாக இருப்பா, ஆனால் அவளுக்கு வந்து பலஹீனமான மனசாக இருக்கும், உடம்புல பலம் இருக்கும் ஆனால் மனசு பலகீனமானதாக இருக்கும். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார், போர்க்களத்திலேருந்து ஓடி போகாத, தைரியமாக நின்று பேஸ் பண்ணணும், இந்த சம்சாரமே வந்து சம்சார சாகரமே வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு தான், இது வந்து சேலஞ்சாக எடுத்துக்க வேண்டாம், சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு சவால்னு எடுத்துட்டாலே வந்து நிறைய எதிரிகள் இருப்பான், நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டான், நிறைய எதிரிகள் தான் இருப்பான். என்ன பண்ணணும் அப்போ, அதுக்கு
இந்த சம்சாரத்தை இந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும், சேலஞ்சாக எடுத்துக்கிறது பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். பகவான் இந்த லைஃப்பை நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காரு. ஹனுமானுடைய ஒரே கோரிக்கை அந்த சமயத்தில் என்ன, ஒரே ஒரு கொள்கை என்னவா இருந்தது, ராமனை திருப்திப்படுத்தணும். நம்ம யாருமே வந்து தனித்து செயல்பட முடியாது, ஆனால் ஆஞ்சநேயருக்கு அது பொருந்தாது, அவர் தனியாகவே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், நம்ம தனித்து செயல்பட்டு முடியுமா, முடியாது. ஒரு 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 கம்பெனியை எடுத்துக்கலாம், ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இருக்கார், ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா அவர் தனியாக முடிவெடுக்க முடியாது இல்லையா. ஒரு போர்டு இருக்குது, அவர் அந்த போர்டை கலந்து தான் ஆலோசிக்கணும். அந்த போர்டு தனியாக முடிவெடுக்க முடியுமா, இல்லை. அவன் வந்து அந்த மார்க்கெட்டு என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இது வரும். அந்த பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார் கம்பெனியில், அவர் தனியாக முடிவெடுக்க முடியுமா, முடியாது. கூட இருக்கிற அந்த மேனேஜர்ஸு, அவர் கீழே இருக்கிற வேலை பார்க்குறவ எல்லாருக்கிட்டையும் வந்து ஆலோசனை பண்ணி தான் அவர் முடிவெடுக்க முடியும். ஆனால் அனுமனுக்கு அது தேவையில்லை, தானே முடிவெடுக்கிற ஒரு சக்தி இருக்குது. ஆக்சுவலி மற்றவங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் நமக்கு அது உண்டு, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்மளாம் ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு டிபெண்ட், பரமாத்மாவை நம்பி தான் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில். அப்போ மகாலட்சுமி மகாவிஷ்ணு தான் பரமாத்மா, அவரை நம்பி தான் போருமே. எதுக்கு மகாலட்சுமியை நம்ம வந்து சேவிக்கணும், நமக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு மகாலட்சுமிக்கு சர்வ் பண்ணணும் விட்டுலாமே அப்படின்னு கேட்டால் அது இல்லை. மகாலட்சுமி இஸ் பார்ட் ஆஃப் தி டிவைன், த ரூபம் ஆஃப் விஷ்ணு இல்லையா. அதனால் வந்து மகாலட்சுமி ஆல்ரெடி ஒன்றா சேர்ந்துருக்கா, ஸோ அதனால் வந்து மகாலட்சுமிக்கு சேர்த்து தான் நம்ம பண்ணணும். ஸோ எவ்ரிபடி இஸ் டிபெண்ட், மகாலட்சுமி அங்கே மகாவிஷ்ணுவோட டிபெண்ட்டாக இருக்கா, என்ன ஒன்றே ஒன்று கூடவே இருக்கா. நம்ம இல்லாமல் டிபெண்ட் தான், அப்போ நம்மளே ஒருத்தர ஒருத்தர் சேவிச்சுக்கலாமா, நமக்கு அந்த பக்குவம் இன்னும் வரவில்லை. அப்போ ராவணன் கும்பகர்ணன் எல்லாருமே வந்து இதே மாதிரி தான் இல்லையா, மகாவிஷ்ணுவுக்கு டிபெண்ட் தான், பரமாத்மாவுக்கு டிபெண்ட் தான். அப்போ ஏன் நம்ம ராவணன் கும்பகர்ணன் இவ்வளவு நம்ம வந்து ஏன் சேவிக்கிறது இல்லை, அவளுக்கே சர்வ் பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா வந்து அவளுக்கு அந்த அக்ரிமெண்ட் இல்லை, அவளுக்கு உடன்பாடு இல்லை. நான் வேற, பரமாத்மா வேற, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தான் வந்து எனக்கு நானே ராஜா, என்னை தவிர பெரியவா யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆவாம் இருந்தது. அதனால தான் நம்ம ராவணன் கும்பகர்ணன் இவாளெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. அவர் ராவணன் ஒத்துன்னு மகாவிஷ்ணு தான் வந்து பரமாத்மா, நான் அவனுள் அடக்கம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருந்ததுனாக்கா அப்போ ராவணனையும் நம்ம வந்து சர்வ் பண்ணியிருக்கலாம், கோவிலில் அவனுக்கும் ஒரு கோவில் கட்டி சேவிச்சிருக்கலாம். அந்த ஒரு குணம் இல்லை. அடுத்தது பிராஜ்ஞதா, சௌரியம் தாட்சியம் பலம் தைரியம் பிராஜ்ஞதா. பிராஜ்ஞதானாக்கா விஸ்டம், ஞானம், ஞானம் அறிவு வேற வேற விஷயங்கள். நாலெட்ஜ் இஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் விஸ்டம். ஞானம் எப்படி வருகிறது, அனுபவத்திலிருந்து வருகிறது. ஆச்சாரியாத்து பாதமாதத்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நாலு கட்டங்களாக பிரிக்கலாம். கால் பகுதி, முதல் கால் பகுதி ஆச்சாரியன்கிட்டேருந்து கற்றுக்குறோம். மீதி மூணு பகுதி விஸ்டம் எப்படி வருது, அனுபவத்திலேருந்து வருது. கால் பகுதி சக மாணவர்கள்கிட்டேருந்து வருது, மீதி கால் பகுதி சக குடிமக்கள் சிட்டிசன்ஸ் அதர் சிட்டிசன்ஸ் கிட்டேருந்து வருது. நான்காவது என்ன, வாழ்க்கையில் வர அனுபவம், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து விஸ்டமாக கிரியேட் ஆகுது நமக்கு. ஹனுமான் எப்படிப்பட்டவர், புத்திசாலி, ரொம்ப வயசு ஆக்சுவலி, அவருக்கு அந்த ஞானம் எப்பவுமே இருந்தது. அவருக்கு அந்த உடம்புக்கு தான் வந்து வயசாச்ச வழிய, அவருடைய மனசு எப்பவுமே வந்து இளமையா ஞானத்தோட தான் இருந்தது. சிரஞ்சீவி, ஹனுமான் சிரஞ்சீவி, அதே மாதிரி அவருக்கு இருக்கிற ஞானமும் சிரஞ்சீவி தன்மையோட தான் இருந்தது. அடுத்தது நயசாதனம், பலம் தைரியம் பிராஜ்ஞதா நயசாதனம். நயசாதனம் அப்படின்னாக்கா வந்து தர்மத்தை கையாளும் திறமை, எந்த சமயத்தில் ஒரு ரைட் டெசிஷன் அட் த ரைட் மூமெண்ட், அதுதான் நயசாதனம். அது எப்படி, இந்த தர்மத்தை எப்படி கையாளலாம், நாலு விதமாக கையாளலாம். சாம தான பேத தண்ட. சாம அப்படின்னாக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, டிஸ்கஷன். ஒரு 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 லேண்டு டிஸ்பியூட் வருது அப்படின்னாக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம், சரியா நமக்கு அந்த லேண்டு கிடைக்குமா மறுபடியும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம். அடுத்தது தானம், விட்டு கொடுத்துறது.
ஏதோ ஒரு பகுதியை நான் விட்டு கொடுத்துட்றேன், ஓகே உனக்கு வலது பக்கத்தை உனக்கு கொடுத்துட்றேன், மீதி எனக்கு கொடுத்துரு, ஒரு கால் பகுதியை உனக்கு விட்டு கொடுத்துறேன், மீதி எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற அந்த தானம் அப்படிங்கிற அந்த தர்மத்தை பயன்படுத்துறது. மூணாவது பேத. பேத அப்படின்னாக்கா நமக்கு எதிரியா இருக்காம அவனை எப்படி நம்ம வந்து அவர் மித்திர பேதம் அப்படின்னு சொல்றது, அவன் கூட இருக்கிற ஒரு நண்பனை வச்சு அவனை பிரிக்கிறது. அதாவது என்ன சொல்றது, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுது. அவனை பிரித்து நம்ம வேலையை முடிச்சுக்கிறது, அது வந்து பேத மித்திர பேதத்தோடு சேர்ந்து கையாளுது. நான்காவது தண்டம். தண்டம்னா நமக்கே தெரியும், அடித்தடியில் இறங்குறது. அதாவது காரியத்தை முடிக்கும் சக்தி. ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டு வெறுமனே கை வெறும் கையோடு திரும்பி வந்துள்ள ராமன் கேட்பாரு, நீ அங்கே என்ன பண்ண, நீ ஆஞ்சநேய சீதையை போய் பார்த்தியா, சீதையை பார்த்ததுக்கப்புறம் வந்து ராவணன் எப்படி இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தியா, அவனுடைய பலம் பலஹீனம் இதெல்லாம் புரிஞ்சிட்டியா, அவனுடைய லங்கையினுடைய நீள அகலம் என்ன, எவ்வளோ தூரத்தில் பறந்து விரிஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்துன்னு வந்தியா, ராவனுடைய சேனை எவ்வளோ பெருசு அதெல்லாம் கவனிச்சுன்னு வந்தியா, இதெல்லாம் கேட்டிருப்பாரு. இதெல்லாம் நான் பார்க்காத நம்ம போய் நான் சீதையை பார்த்துட்டேன் ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொன்னாக்கா அது நமக்கு அழகாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், சரி இந்த நாலு தர்மத்தில் ஏதாவது ஒன்று கையாளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட லங்கையை சுற்றி பார்க்குறேன். முதல்ல அசோகன் வலம் வரேன், அங்கே அதை நாசம் பண்ணுறேன். எந்த தர்மத்தை யூஸ் பண்ணுறது, பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். சாம பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா ராட்சஸர்கிட்ட, முதல்ல போனோடனே வெட்டி போட்டுருவான், பேச்சுவார்த்தையே நடத்த முடியாது அவர்கிட்ட. தான நம்ம ஏதோ ஒரு வெளியூரில் போயிருக்கோம், அங்கே போயிட்டு நம்மக்கிட்ட என்ன என்ன இருக்குது வெட்டி கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. வேத ராட்சசர்களுக்குள்ள வேதம் கண்டு வேதம் ஊட்டுறது இயலாத காரியம், அவளுக்குள்ள சண்டை ஊட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தண்டை அறுத்தது வர வழியே இல்லை, கையில் ஆயுதத்தை எடுக்க வேண்டியதுதான். அதை யோசிச்சு சரி இதுதான் நமக்கு சரியான தர்மம் இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறேன், அசோகவனத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லா சேனைகள்லாம் வருது, எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறார். மந்திரி சேனாதிபதி சேனை கூட்டம் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறார். இந்த சமயத்தில் தான் அவர் வந்து இந்த நான்கு தர்மத்தை யூஸ் பண்ணுறார். அதுதான் வந்து புதிய சாதனம் இல்லையா, நய சாதனம் அப்படின்னு சொல்கிறார். ரைட் சாய்ஸ் அட் த ரைட் மூமெண்ட், ரைட் ஆப்ஷன் அட் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு இந்த காலத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து இந்த ஜிபிஎஸ் எடுத்துக்கலாமே. ஜிபிஎஸ் அப்படின்னு எடுத்து என்ன பண்ணுறோம், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குறது. அது ஷார்ட்டஸ்ட் வேல எப்படி போகிறது, ஏன்னா வந்து நிறைய லைட்ஸ் ஸ்டாப் லைட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா, ஃப்ரீவே இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். ராமனுக்கு ஹனுமனுக்கு அந்த ஜிபிஎஸ்லாம் தேவையில்லை, ராமன் ஒருவர் தான் ஜிபிஎஸ் அவருக்கு. ராமன் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு வர வேண்டியதுதான் அவருக்கு அவருடைய வேலையை. அதாவது அதுதான் நயசாதனம் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அது ராமனுக்கு ராமனை செக்யூர் பண்ணும்போது, ராமனுக்கு சேவை பண்ணும்போதும் ஹனுமான் வந்து சீதா பிராட்டிகிட்ட போய் பேசுறது, இந்த சமயத்துலேயும் அந்த நயசாதனம் அப்படிங்கிறத பிரயோகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் பரதனுக்கும் பரதன்கிட்ட போய் பேசும்போதும் இதை வந்து இந்த நயசாதனத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார். எப்படி படுத்திருக்கார் அப்படின்னாக்கா, இந்த நிகழ்ச்சி வந்து ராவண யுத்தத்துக்கு அப்புறம் வந்து நடக்கிறது. இது ராவணனை வதம் பண்ணிட்டு விபீஷணனுக்கு பட்டம் கட்டிட்டு ராவன் திரும்பி வரார். நந்தி கிராமத்துக்கு வந்து அங்கே வந்து தன்னோட பழைய அந்த ஆடைகள்லாம் வந்து கலைஞ்சிட்டு புதிய பட்டாபிஷேக ஆடைகள்லாம் போட்டிருக்காரு. தன்னுக்கு முன்னாடி ராஜா அந்த இளவரசனாக இருக்கும்போது என்ன போட்டுட்டாரோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு கிளம்பணும் அப்படின்னு பார்க்குறார். என்ன போட்டிருந்தார், அதுக்கு முன்னாடி மரவுரி, அதாவது க்ஷீர கிருஷ்ணாஜி நாம்பரம் அப்படின்னு சொல்லி மான்தோல் மரவுரி, இதுதான் வந்து ராமனுடைய ஆடையாக இருக்குது. இந்த சமயத்தில் புண்டரீக விசாலாட்சம் க்ஷீரகிருஷ்ணாஜி நாம்பரம் தருணம் ரூபசம்பன்னவ் சுகுமாரோ மகாபலவ். அதாவது இதெல்லாம் வந்து யார் சொல்கிறான், சூர்பனகை சொல்கிறான். சூர்பனகை ராமனுடைய அழகை விவரிக்கிறான். புண்டரீக விசாலாட்சம் க்ஷீரகிருஷ்ணாஜி நாம்பரம், அதாவது மான்தோல் மரவுரியில் இருக்கான், இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ரூபசம்பன்னவ், அவனுடைய உருவம் பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து சம்பன்னமாக இருக்குது. சுக்குமாரோ அழகானவனாக இருக்கான், மகாபலோ ரொம்ப பலம் பொருந்தியவனாக இருக்கான். அதனால தான் வந்து சூர்பனகை அவனை அப்ரோச் பண்ணவன் ட்ரை பண்ணுறான். அது ஒரு புறம் இப்போ அந்த மான்தோல் மரவரியெல்லாம் வந்து அகற்றிட்டு வேற ஒரு ஆடை உறுத்திட்டு கிளம்பத்துக்கு தயாராக இருக்கார் ராமன். ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவருக்கு பரத்வாஜருடைய அந்த அந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்தில்
நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கிட்டு போ, ஒரு நைட் ஒரு இரவு தங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் பரத்வாஜர். பரத்வாஜர் கேட்டுட்டார் ராமன்கிட்ட, அதனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து 14 வருஷம் ஆக போகிறது, 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஒரு நாள் தள்ளி போனால் கூட வந்து பரதன் வந்து அங்கே வந்து தீ மூட்டி அதுக்குள்ளே இறங்கிடுவான். அது முன்னாடியே வந்து ராமன் காட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கான், சித்திரக்கூடத்தில் வந்து நீங்கள் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு கேட்குறான் பரதன். ராமன் முடியாதுப்பா, இல்லை நான் போகணும், அம்மாவோடைய கட்டளை அப்பாவோடைய கட்டளை போகணும் அப்படின்னு சொன்னபோது கேட்டுட்டு, சரி உங்கள் பாதகையாவது கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். அப்போ சொல்கிறான், நீங்கள் 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த ஒரு தினம் கூட நான் காக்க மாட்டேன் உங்களுக்காக, உடனே இறங்கிடுவேன், நீங்கள் வரலனாக்கா உடனே வந்து நான் வந்து நெருப்பில் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் பரதன். இது ஞாபகம் வர்றதவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பரத்வாஜரோட கட்டளையும் மீற முடியல அவரால். அதனால் என்ன பண்ணுறார், ஹனுமான்கிட்ட சொல்கிறார், ஹனுமான் உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுக்குறேன், நீ நேர குகனுடைய சிங்கபேர்புரத்தில் இருக்கான் குகன், குகனுடைய இடத்துக்கு போ, அவனை கூட்டுண்டு நேர பரதன் அயோத்தியில் வந்து அவன் வந்து இதில் இறங்கிடுவான், இன்னைக்கு என்னோட பேச்சை தட்ட மாட்டான், நான் வரலைன்னாக்கா உடனே இறங்கிடுவாங்க, நெருப்பில் இறங்கிடுவான், அதனால் நீ வந்து உடனே போய் சொல்லு நான் வரேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லு, அந்த தகவலை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹனுமான் என்ன பண்ணுறார், சிங்கப்பேர்புரத்துக்கு போய் குகனை கூட்டுண்டு கிளம்புறார், ஹனுமானை பார்க்கறது பரதனை பார்க்கறதுக்கு கிளம்புறார். பரதன் அங்கே ஆல்ரெடி வந்து சத்ருக்னன் சொல்லி தீ மூட்டி எல்லாம் ரெடியாக எடுத்து அவன் வளம் வந்துகிட்டே இருக்கான், அந்த அக்னியை இறங்கிறதுக்குள்ளே இறங்கிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்கான். நான் ஹனுமான் போயிட்டே இருக்கார், இப்போ நான் போய் அவனை போய் எப்படி நான் வந்து சொல்கிறது, நான் வந்து பரதான் இல்லை, நான் தான் ஹனுமான், ராமன் என்ன அமிச்சார், ராமன் என்ன அமிச்சார் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி நான் சொல்கிறது, அதுக்கெலாம் டைம் கிடையாது அங்கே இல்லையா, நமக்கு இருக்கிறதே வந்து கொஞ்ச நாளி தான் அங்கே, எப்படி நான் போய் சொல்கிறது, நான் வந்து பரத நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன கேட்கவே மாட்டான், அவன் அவனோட லட்சியத்தில் வந்து குறியாக இருக்கான், ராமன் வரல நான் இன்னைக்கு நெருப்பில் இறங்கிட போகிறேன் அப்படிங்கிற அந்த லட்சியத்தில் குறியாக இருக்கான், நான் எப்படி போய் அவனை வந்து நான் சொல்கிறது இப்போ அப்படின்னு யோசிக்கிறார். அந்த சமயத்து தான் அந்த நயசாதனம் அப்படிங்கிற அந்த யுக்தியை யூஸ் படுத்துகிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா வந்து மேலே பறந்துட்டே இருக்கும்போதே வந்து ராமனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆசி தசரதோ நாம ரதகுஞ்சர வாசிமான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது தசரதன் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அவன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார், அவனுக்கு வந்து அதில் பாயாசம் கிடைக்கிறது, அவனுடைய ஒய்ஃபுக்கெல்லாம் கொடுக்குறாரு அவர், அதுலேருந்து 4 பசங்க வரார், ராமன் தான் மூத்த வாரத்தில், லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் எல்லாரும் இருக்கார், இந்த மாதிரி சொல்லிகிட்டே வர்றார், ஹோல் 9 இயர்ஸ் அந்த கதையை சொல்லிகிட்டே போகிறார். இந்த மாதிரி வந்து ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணோம்னு நினைக்கிறான், அப்போ வந்து கைகை கிட்ட வந்து சூர்பன் கூனி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து வரதனுக்கு தான் பட்டணம் கட்டணும், ராமனுக்கு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால ராமன் காட்டுக்கு போகிறார், ராமன் காட்டுக்கு போனாக்கா அங்கே சீதையை வந்து ராவன் அவன் அபகரிச்சுட்டு போயிடுறான். அப்போ இந்த ஹனுமான் நான் வந்து அங்கே அவருடைய ஹெல்ப்புக்கு வரேன், நான் போய் லங்கைக்கு போய் அங்கே போய் சீதையை பார்த்துட்டு வரேன், அப்புறம் ராமன் போய் அங்கே போய் ராவணனோட யுத்தம் பண்ணி சீதையை மீட்டுன்னு வர்றார். இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே வந்து ஒரு செகண்டு அந்த ஹனுமான் நான் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். பரதன் 1 நிமிஷம் நிற்கிறான், 1 நாழிங்க நிற்கிறான், அது மேலே திரும்பி பார்க்குறேன், அது போருமே அவருக்கு ஹனுமானுக்கு நிறுத்தியாச்சு, நான் வந்த வேலையில் பாதி முடிச்சு போச்சு, நிறுத்திட்டேன் நான் பரதனை நிறுத்திட்டேன், இனிமேல் நான் போய் அவன்கிட்ட என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்கி பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து நயசாதனம் அந்த இடத்துல, எந்த சமயத்தில் என்ன மாதிரி யோசித்து முடிவெடுத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் நயசாதனம். சௌரியம், தாட்சியம், பலம், தைரியம், பிராஜ்யதா, நயசாதனம், விக்ரமச்ச பிரபாவச்ச. அதாவது இந்த இது வந்து என்ன தெரியும்னாக்கா வந்து இந்த ராமகதை, ராமகதையை யார்கிட்ட சொன்னாலும் வந்து அந்த துன்பம் விலகும் அப்படின்னு தெரியுது. ராம கதையை சொன்னதுனால பரதன் 1 நிமிஷம் நின்று கேட்டான், ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரையே நிறுத்திட்டார் அந்த இடத்துல வந்து. அதே மாதிரி சீதை ராமன் வரலை அப்படின்னு உடனே வந்து தண்ணியை வந்து மாழ்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, அப்போ வந்து ஹனுமன் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட முன்னாடி போய் நிற்கலை, மரத்து கலையிலேருந்து ராம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சீதையும் 1 நிமிஷம் திரும்பி பார்க்குறார். இதில் என்ன தெரியுதுனாக்கா எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரெஸ், எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் ராமகதை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் வந்து ஹனுமன்ட்ட போய் திரும்பி பார்க்குறோம், ராமன்ட்ட போய் திரும்பி பார்க்குறோம், அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனை வருதோ இல்லையோ எப்பவுமே பகவான்கிட்ட தான் சரணாக இருக்கணும். அதாவது குந்தி தேவி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான்,
எனக்கு எப்பவுமே வலியை கொடு, பிரச்சனையை கொடு, கிவ் மீ அகனி அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு வந்து ப்ராப்ளமே கொடு அப்படின்னு கேட்குறேன். கிருஷ்ணர் கேட்குறான், ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், எல்லாருக்கும் வந்து ஆசி வழங்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்னோட அத்தை, நான் வந்து எப்படி உனக்கு நான் வந்து பிரச்சனையை கொடுக்க முடியும், உனக்கு எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன், இல்லை நீ பிரச்சனையை கொடுத்தாதான் நான் உனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், நாங்கள் சந்தோஷமாக இருந்தாக்கா நான் உன்னை மறந்துடுவோம், எல்லாரும் நாங்களே எல்லாரும் உன்னை மறந்துடுவோம், அதனால் எனக்கு பிரச்சனையை கொடு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை உனக்கு பிரச்சனை வேண்டாம், நான் உனக்கு நான் உனக்கு நல்லவன் நல்லதே கொடுக்குறேன், நான் உனக்கு நீ என்ன ஸ்டில் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன், எப்பவுமே ஞாபகம் என்ன வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொதிக்கு கிருஷ்ணர் சொல்கிறாராம். தொண்டரடி கொடியாழ்வார் தன்னுடைய திருமாலை ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார், நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் நமக்கு, வேற ஒரு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, சம்சாரத்தில் பிரச்சனை, எத்தனையோ இருந்துகிட்டு இருக்கு நமக்கு. எல்லா எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருந்தால் கூட, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாம் நரகமாக தான் தோன்றது, ஏன்னா கூட இருக்கிற பிரச்சனைகள் அப்படி இல்லையா. ஆனால் வந்து பகவான் நாமத்தை சொன்னாக்கா நாம் எங்கே இருக்கோமோ அந்த இடம் சொர்க்கமாக இருக்குது, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. பெருமானுடைய பேரை சொன்னாக்கா நான் நரகமாக இருக்கிற இடம் கூட சொர்க்கமாயிடும் அப்படின்னு சொல்கிறார் தன் தொண்டாட்டி பொடியாளர். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யார் வந்து ஒரு ஒரு ஏபிள் பர்சன் அப்படின்னா ஹனுமான் தான். பிராக்யதா நயசாதனம் விக்ரமச்ச பிரபாவச்ச, அந்த விக்ரம் அந்த 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 ஒரு 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 வெற்றி அடையக்கூடிய ஒரு ஒரு குணம் உண்டு ஹனுமான் உண்டு, பிரபாவசாலி. இந்த மாதிரி தான் வந்து யோசித்து ஹனுமான் வந்து பரதனை காப்பாற்றினார். எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு குணம் வராது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பிரபாவங்கள் இருக்கும், எல்லாரும் பிரபாவசாலியாக இருக்கலாம், ஆனால் எல்லாரை பற்றியும் நமக்கு தெரியறதில்லை. ஹனுமானை பற்றி எப்படி பிரபாவங்கள் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி கதையை சொன்னதுனால நமக்கு தெரியுது ஹனுமான் பிரபாவம், அதனால் நம்ம வந்து அவரை வந்து கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பும். இப்போ வந்து ஹனுமான் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆபத்து நமக்கு வந்து இந்தியர்கள் மட்டும் இல்லை, எந்த ஊரில் போய் சொன்னாலும் ஹனுமான் அப்படின்னாக்கா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு ஆழ்வாரை பற்றி சொன்னோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, மேபி சில பேருக்கு ஆண்டாள் அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம், எல்லா ஆழ்வாரும் தெரிஞ்சிருக்காது, நம்ம ஆழ்வார்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆண்டாள்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஹனுமான் அப்படின்னாக்கா வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி அந்த ரிலிஜன் காஸ்ட் க்ரீட் எல்லாருக்குமே ஹனுமான் அப்படின்னா தெரியும். இந்த ஊரில் கூட போய் ஒரு வெள்ளக்காரனை கேட்டால் சொல்லுவோம், ஓ த மக்கி கார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 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 உன்னதமான ஒரு ஆத்மா தான் வந்து ஹனுமன். அதாவது என்ன சொல்றாங்க, ஹனுமான் வந்து இஸ் மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட், மார்க் ஆஃப் ஹம்பிள், மார்க் ஆஃப் க்ளோரி, அதுதான் வந்து ஹனுமனுடைய பிரபாவம் அப்படின்னு சொல்கிறோம். ராமன் வந்து மறுபடியும் அகஸ்தியரை கேட்குறார், அதுக்கு அகஸ்தியரை ப்ளே பண்ணிட்டார். ராமன் கேட்குறார், ந காலசிய ந சக்கரஸ்ய ந விஷ்ணோர் வித்த பஷ்ய கர்மாணி தானி ஸ்ரூயந்தே யானி யுத்தே ஹனுமதா. அதாவது ந காலசிய யமன் இல்லை, ந சக்கரஸ்ய இந்திரன் இல்லை, யாருக்குமே யாருமே வந்து பல ஹனுமானுடைய அந்த பலத்துக்கு ஈக்குவலாக முடியாது. ஹனுமான் சண்டை போடுற மாதிரி நான் வேறு யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் ராமன். ந காலசிய ந சக்கரஸ்ய, அதாவது பகவான் பக்தனுடைய ஒரு குளோரியை பகவான் கேட்பாரா, இல்லை பகவானுடைய குளோரியை வந்து நமக்கு பக்தன் கேட்டுருப்போமா? நார்மலாக அப்படி தான் நடக்கும், பகவான் பேரை சொல்லுவோம், நம்ம எல்லோரும் கேட்டுருப்போம். ஆனால் இந்த சமயத்தில் வந்து அந்த பக்தனுடைய அந்த பிரபாவம், அதை கேட்டு வந்து பகவான் இன்னும் பூரிப்படைகிறாராம். ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்கறதுக்கு, ஹனுமானுக்கு இவ்வளோ பிரபாவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறார். ஹனுமானுக்கு வந்து ஒரு ஒரு சாபம் உண்டு, தன்னுடைய பலம் தனக்கே தெரியாதா, அவருக்கு யாராவது வந்து ஞாபகப்படுத்தினாதான் அவருக்கு அந்த பலம் வரும் அப்படிங்கிற ஒரு சாபம் உண்டு. அதாவது அந்த கடலை கடந்து போகிறதுக்கு முன்னாடி, லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து தெரியாது, தான் போகிறோம் எப்படி போகிறாங்கிறதுலாம் தெரியாது அவருக்கு. அவர் வந்து வாலண்டியர் பண்ணவே இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறதுலாம். நான் வந்து ஜாம்பவான் அவருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் வந்து போகிறார். ஹனுமானை பற்றி ராமன் கேட்குறாராம், எதுக்கு ஜாம்பவான் வந்து அவர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்,
ஏன் அவருக்கு அவர் தான் பலசாலி ஆச்சு, ஏன் அவருக்கு போய் யார் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாராம் அகஸ்தியர் சொல்கிறாராம், ஹனுமானுக்கு ஒரு சாபம், சின்ன வயசில் வந்து ரொம்ப விஷமம், ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணுவார் ஹனுமான், அதனால் வந்து ரிஷி முனிகளுக்கெல்லாம் வந்து அவர் மேலே ரொம்ப கோபம் இருந்தது, ஒரு சாபம் கொடுத்துட்டான், உன்னுடைய பலம் உனக்கே மறந்து போகும், யாராவது ஞாபகப்படுத்தினா தான் உனக்கு அந்த பலம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாராம். அதை வந்து இந்த இடத்துல ஹனுமான் கேட்டு, ஹனுமானுடைய அந்த பலத்தை கேட்டு அந்த இந்த 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 சக்தி மறந்து போயிடுது அப்படிங்கிறத கேட்டு ஹனுமன் ராமனுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ஆத்மாவுக்கு இப்படி ஒரு சாபமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போகிறாரா ராமன். இதுக்கப்புறம் வந்து அகஸ்தியர் வந்து ஹனுமானுடைய அந்த அந்த சிறுபிள்ளை பிராயத்தை பற்றி சொல்கிறாராம். அவர் கேசரி மேரு பர்வதம் இருந்த அந்த அந்த ஏரியாவெல்லாம் வந்து ராஜாவாக இருந்து ஆண்டுன்னு வரா, மேரு பர்வதம் தகதகம் ஜொலிக்கிற ஒரு தங்கம் மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மலை, அதை ஆண்டுன்னு இருக்கார். அவளுக்கு கேசரி மற்றும் அஞ்சனாதேவிக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ வந்து வாயுபுத்திரன்ற போய் வந்து அஞ்சனாதேவி கேசரி கேட்குறேன், எனக்கு ஒரு குழந்தை, ஒன்று மாதிரி ஒரு குழந்தை கூட பவர்ஃபுல்லாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறேன், என்னோட பவர்ஃபுல்லாக யாருமே இருக்க முடியாது, அதனால் நானே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயு வந்து வாயு புத்திரனாக அவதரிக்கிறார் அஞ்சனா தேவிக்கும் கேசரிக்கும். இந்த சிறுபிள்ளையத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரார். ஒரு சமயத்தில் ஒரு நாள் வந்து அஞ்சனாதேவி வந்து ஆஞ்சநேயருக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி பழங்கள்லாம் கொண்டு வரத்துக்கு இங்கே வழியில் போயிருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடுறது, அவரால் வந்து அந்த பிரிவை தாங்க முடியல, அம்மா இல்லையே நமக்கு பசிக்கிறது அப்படிங்கிற அந்த பிரிவை தாங்க முடியல அவருக்கு. உடனே என்ன பண்ணுறாரா, வெளியில் வந்து பார்க்குறாராம், அப்போ தான் அந்த சூரியன் உதிச்சுட்டுருக்கு, பாலசூரியன், அங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு 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 சிகப்பான ஒரு ஒரு பூ மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் ஒரு பழம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சரி அம்மா வர வரைக்கும் நமக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து போகிறாராம், அந்த பழத்தை நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். பக்கத்தில் கருடன் போகிறது, அந்த கருடனுக்கு இணையாக அதுக்கு ஈக்குவல் பவரோட அந்த வேகத்தோடு வந்து நேராக சூரியன்கிட்ட போயின்னு இருக்காரான். சரி அது பழம் இருக்குது நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போயின்னு இருக்காரான், மேலே போயிட்டே இருக்கார். அவர் வந்து தகிக்கிறது, சூரியன் தகிக்கும் இல்லையா, தகிச்சுருக்கு வாயு இவருக்கு பார்க்குற வாயு பார்க்குறாரு, நம்ம பையனுக்கு வந்து இவ்வளோ அனலில் போயின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப குளிர்ந்த ஒரு தெண்டலை வீசின்னு இருக்கார் அவர் பக்கத்துக்கு. அந்த தெண்டலையும் எடுத்துட்டு ஹனுமான் வந்து மேலே வரது மேலே போயிட்டே இருக்கார். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் போயாச்சு. அந்த சமயத்தில் வந்து அன்னைக்கு ஒரு 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 நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா, அன்னைக்கு வந்து அந்த சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்கு ராகு வந்து ராகுக்கு ஒரு இது உண்டு, எப்போவுமே ஒரு சூரிய கிரகணம் வரும்போது வந்து சூரியனை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குது, ஒரு ரெண்டு நாள் பிடிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் வந்து ராகு வந்துட்டே இருக்காராம், அனுமானும் வேகமாக வந்துட்டு இருக்காராம். பார்த்தாக்கு கீழே இருக்க பல பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான், ரெண்டு சூரியன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹனுமான் அவ்வளோ பிரகாசமாக போயிட்டு இருக்காரா மேலே, நான் சூரியன் அப்படிங்கிற அந்த பழத்தை பிடிக்கிறதுக்கு. ராகு பார்க்குறாராம், என்ன இது நமக்கு தானே இன்றைக்கி சூரியன் நிறைய, இன்றைக்கி ஹனுமான் வந்துட்டு இருக்கானே அவன் எடுத்துகிட்டு போகிறானே அப்படி எதுக்கு இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுறது அவருக்கு ராகுக்கு. உடனே இந்திரனை போய் கேட்குறாராம், இந்திரா இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி வந்து ஹனுமான் வந்துட்டு இருக்கான் சூரியன்கிட்ட வந்துட்டே இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லி, உடனே வந்து இந்திரன் வராராம். பார்த்த உடனே வந்து அப்படி வந்து இந்திரன் வரும்போது வந்து ராகுவை வந்து ஹனுமான் ஒரு செகண்ட் பார்க்குறாராம், ஒரு நாளை பார்த்துட்டு இந்த பழத்தோட அந்த பழம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுவை பிடிக்க போறாரு. சூரியனை விட்டுட்டு ராகுவை போய் பிடிக்கிறதுக்கு போறாரு, அவர் ஒரு பழம் அப்படின்னு நினைச்சு ராகுவை போய் பிடிக்க போறாராம். இந்திரன் கிட்ட போய் ராகு சொல்றாரு, நான் உன்னை ஹெல்ப் கேட்டா போறான், என்னையே வந்து பிடிக்க வரா, இப்படி காப்பாற்ற புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கோபம் வந்து உடனே வந்து வஜ்ராயுதத்தால் அவரை வந்து ஹனுமான் வந்து அடிக்கிறான், அந்த வலது கன்னத்தில் அடிக்கிறான். அப்போ தான் வந்து அவர் கீழே விழுந்து இடது கன்னத்துலேயும் அடிபட்டு அவருக்கு வந்து அந்த அந்த இது வந்து கன்னம் வந்து வீங்கிடுறது. வாம ஹனுர் அபச்சதா, அது வந்து அந்த இடது கன்னமும் வந்து வாம அப்படின்னாக்கா இடது பக்கம், இடது கன்னமும் வந்து உடஞ்சி போய் அவருக்கு வீக்கி போயிடுறது அப்படிங்கிறது அந்த வாம ஹனுர் அபச்சதா அப்படின்னு சொல்லியிருக்க அந்த இடத்துல கீழே விழுந்துடுறார். இதை பார்த்த உடனே வந்து வாயு பகவானுக்கு கோபம் வந்துடுறது, எப்படி வந்து இந்திரன் என்ன அடிக்க குழந்தையை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கோபப்பட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு மூச்சு அடக்கிறாராம், பிராணாயாமம் பண்ணுறார். அது நம்மளாம் வந்து மூச்சை இழுத்து மேலே உள்ளே இழுத்து வெளியில் விட்டாக்கா அது வந்து பிராணாயாமம்,
வாயு பகவான் பிராணாயாமம் பண்ணாக்க நமக்கெல்லாம் பிராணன் போயிடும்னு அர்த்தம். பிராணாயாமம் இல்லை, அது வந்து பிராணன் போயிடும் நமக்கெல்லாம். நமக்கெல்லாம் காத்து தான் முக்கியம் இல்லையா? வாயு பகவான் பண்ணும்போது வந்து அவர் பிராணாயாமம் பண்ண நம்மெல்லாம் எப்படி வந்து ஜீவிக்கிறது? அப்போ வந்து எல்லாரும் வரலாம், இந்திரன் பிரம்மா வருணன் எல்லாரும் வந்து வரலாம். இது மாதிரி வந்து வருண பகவான் இது மாதிரி வாயு பகவான் இது மாதிரி பண்ணாதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நாங்கள் வந்து அனிமாருக்கு என்னென்ன வரம் உண்டோ என்னென்ன ஆசைகள் உண்டோ எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாராம். இந்திரன் முதல்ல வரான், இனிமேல் என்னோடய வஜ்ராயுதம் எந்த விதத்துலேயும் அனுமதியை பாதிக்காது, எந்த நாழிகையிலையும் எந்த விதத்துலையும் பாதிக்காது அனுமான அப்படின்னு சொல்கிறாராம். அடுத்தது ஒவ்வொரு தேவதைகளாக வந்து ஆசி வழங்க ஆரம்பிக்கிறார். சூரியன் சொல்கிறாராம், என்னுடைய 100th ஆஃப் பிரில்லியன்ஸ் நான் வந்து அனுமானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். 100th பிரில்லியன்ஸே வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூரியனுடைய அந்த புத்திசாலித்தனத்தில் 100 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அளவில் அடங்காது, அதை கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறாராம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு பிற்காலத்தில் இஷ்டம் இருந்தாக்கா அவன் என்கிட்ட வந்தான் அப்படின்னு சொன்னாக்கா நான் அவனுக்கு வந்து வியாக்கரணம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறாராம், கிராமர் கற்றுத்தரேன் நான் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாராம். இந்த காலத்தில் அந்த வியாக்கரணம் அப்படிங்கிறதுலாம் இருக்கானே தெரியல. அது எல்லாரும் வந்து ஒரு லாங்குவேஜ்லேயாவது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்ஸோட இருக்கணும். இப்போல்லாம் வந்து அந்த கிராமர்லாம் ஸ்கூலில் என்ன கற்றுத்தரா ஏதோ ஓரளவுக்கு போயின்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் அந்த மொபைல்லாம் வந்து நம்ம இந்த SMS டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் கிராமர்லாம் வழக்கொழிஞ்சு போச்சாங்க. என்ன பண்ணுறோம், உடனே எடுத்து LOL அப்படின்னு டைப் பண்ணுறோம் இல்லையா, BRB அப்படின்றோம். என்ன கிராமர் எங்கே இருக்காங்க, பி ரைட் பேக் அப்படின்னு சொல்றதுல என்ன வந்து LB ரைட் பேக் அப்படின்னு சொல்கிறோம், BRP அப்படின்னு சொல்கிறோம், LOL அப்படின்னு சொல்கிறோம். கிராமரே அழிஞ்சு போயிடுங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி போனாக்க. ஆனால் வந்து ஹனுமான் வந்து ஒரு 6-7 வயசில் வந்து அவர் யோசிக்கிறார், சரி அந்த சூரியன் கொடுத்த அந்த வரம் ஞாபகம் வருது. சூரியன்கிட்ட போய் கேட்குறாரா, நான் வந்து வியாக்கரணம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்கிற, நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் நான் வந்து சுற்றிகிட்டே இருப்பேனே, எனக்கு நாழிகையே கிடையாது, நான் உலகத்தை சுற்றிகிட்டே இருக்கணும், நான் உனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது உனக்கு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டே இருங்க, முன்னாடி போயிட்டே இருங்க, நான் புஸ்தகத்தை வச்சு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், நான் வந்து வியாக்கரணம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். சம்ஸ்கிருத வியாக்கரணம் வியாக்கரணத்தை 9 விதமான வியாக்கரணம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், 9 விதமான கிராமர் இருக்குது. இந்த 9 நாளில் அனுமான் கற்றுக்கிறாராம். அதனால தான் வந்து அனுமானுக்கு வந்து ஒரு பெரிய பேர் என்ன அப்படின்னாக்கா நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு பேர். நவ வியாக்கரணத்து 9 வியாக்கரணத்தையும் வந்து நல்ல பாண்டித்யமாக இருக்கார் அனுமான். அதனால தான் அவருக்கு நவ வியாக்கரண பண்டித்தர் அப்படின்னு பேர். இந்த சமயத்தில் ஒரே ஒரு எது சொல்லணும்னு பார்த்தேன், இந்த நவ வியாக்கரண பண்டித்தர் அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் மணிப்பாக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு அந்த ஒரு சுவர் ஃபுல்லாக வந்து அந்த நவ வியாக்கரண பண்டித்தர் ஆஞ்சநேயனுடைய அந்த படத்தை வந்து ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப அமோகமாக இருக்குது பார்க்குறதுக்கே அது. ஸோ அது இந்த சமயத்தில் அது இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக்சர் இந்தியாவிலேருந்து வந்தது எனக்கு. இது வந்து ரொம்ப கோயின்சிடென்ட்ஸாக இருந்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த உபன்யாசத்துக்கு ஒத்துன்றதுக்கும் இந்த ஃபோட்டோ வந்ததுக்கும் வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். இந்த மாதிரி எல்லா குணங்களையும் அனுமானுடைய எல்லா குணங்களையும் பார்க்கணும். அடுத்தது வந்து இப்போ மறுபடியும் வந்து ராமர் வந்து சீதையை வீழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்டே போய் அவனுடைய படையை கேட்கறதுக்காக போகிறார். சுக்ரீவன் என்ன பண்ணுறான், பயப்படுறான், ஒரே வாலியினுடைய இவன் வந்து படையாக இருக்குமோ, இவன் வாலியினுடைய தூதர்களாக இருக்குமோ, அவரோட ஒற்றர்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். இப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட பேசுகிறாராம், 15 துல்லியமாக பேசுகிறாராம். அதாவது அதில் வந்து இந்த சொற்குற்றம் பொற்குற்றம் எதுவுமே கிடையாது, 15 பேசுகிறாராம் அனுமான். ராமர் அப்படியே பார்த்து வியந்து போய் நிற்கிறாராம், அனுமான் பேசுறத பார்த்துட்டு வியந்து போய் நிற்கிறாராம். அப்படியே லக்ஷ்மணன் ஏதோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானா, இப்போ ராமர் சொல்கிறானா, லக்ஷ்மணா கொஞ்சம் பொருள், அனுமான் பேசியிருக்கிறத பார்த்தாக்க நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ஏதோ இஷ்டத்துக்கு பேசி என் பேரை கெடுத்துறாரு, அவ்வளோ துல்லியமாக பேசியிருக்கார், அதில் வந்து ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமரோட பேசியிருக்காரு, அதுதான் நவ வியாக்கரண பண்டித்தர் அப்படிங்கிற அந்த இலக்கணத்துக்கு சொல்கிறதுக்கு இங்கே வந்தேன். அவ்வளோ துல்லியமாக பேசுகிறாரா ராமர்கிட்ட, ராமன் பார்த்து அதை பார்த்து வியந்து போகிறாரு. ஆக்சுவலி ஒரு 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 இலக்கணம் தெரியாத ஒரு மனுஷனாலே இந்த மாதிரி பேச முடியாது அப்படின்னு சொல்லி ராமர் ரொம்ப வியந்து போகிறார். அதுக்கு தொடர்ந்து அந்த மறுபடியும் அந்த வரம் கொடுக்குற அந்த நிகழ்ச்சிக்கு போனாக்கா எல்லாரும் கொடுத்துட்டே வரா, வரம் கொடுத்துட்டே வரா, சூரிய பிரகாவன் கொடுக்குறார்,
வருணன் கொடுக்கிறார். தண்ணினால தண்ணியில எந்த சமயத்துலயும் உனக்கு கண்டமே வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் வந்து கடலை கடக்கும் போது கூட வந்து ஆஞ்சநேயருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. யமன் பிளஸ் பண்ற, உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது, உனக்கு எந்த பிரச்சனையும், உனக்கு வியாதியே வராது, அரோகதா அப்படின்னு சொல்றாரு. அரோகதா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆஞ்சநேயருக்கு வந்து யமன் சொல்ற ஒரு வரம் கொடுக்கிறார். பிரம்மா வந்து சொல்றாரு, என்னுடைய பிரம்மாஸ்திரம் உன்னை எப்போதுமே வந்து தாக்காது அப்படின்னு சொல்றாரா. ஹனுமானுக்கு வந்து அது அப்போதான் வந்து அந்த இதில் அந்த கான்சியஸ்னஸ்க்கு வர சொல்றாரு, எனக்கு இது போராது, எனக்கு வந்து இந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காருன்னு எனக்கு போகாது, எனக்கு வந்து நிறைய வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொன்னாரு. சரி, உனக்கு வந்து பிரம்மம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மம்னா என்ன, அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே பிரம்மா சொல்கிறாராம், எனக்கு அது தெரியாது, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், உனக்கு பிரம்மம் தெரியும்னு சொல்லிட்டு, அது எப்படி தெரியுன்றதும் எனக்கு தெரியாது, அது நீயே அதான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். அது ஹனுமான் வந்து ராமர் லக்ஷ்மணரை பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த பிரம்மம்னா என்னன்னு தெரியறது, அந்த வரத்தினுடைய உபயோகம் அப்பதான் புரியுறது அவருக்கு. கம்பராமாயணத்துல சொல்லியிருக்கு, என்பு உருகி அன்பு பெருகினால் பிரம்மம் தெரியும். சரி, என்பு உருகி, அதாவது உடம்புல இருக்கிற அந்த எலும்பு உருக அவ்வளோ பக்தியோட அன்பு பெருகி வெளியில வந்தது அப்படின்னாக்கா, எப்போ உனக்கு அந்த ஒரு உணர்ச்சி வருதோ அப்போதான் நீ பிரம்மத்தை ரியலைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கம்பராமாயணத்தில். அந்த நிகழ்ச்சி எப்படி வருது, ஹனுமான் வந்து ராம லக்ஷ்மணனை பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வருது, அவருடைய எலும்பு உருகி அன்பு வெளியில் பெருகி வர மாதிரி தெரியறது, அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே இதுதான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து ஹனுமானை வந்து ஒரு 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 பேரலலிசம் ஒரு பேரலலிசம் டிரா பண்ணுறாரு இந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்கா வந்து சீதா யாரு அப்படின்னாக்கா ஆத்மன், சீதை வந்து ஆத்மன். இந்த சரீர இந்த சம்சார சாகரத்தில் ஒரு ஒரு கட்டுண்டு தான் ஆத்மா. சீதா எப்படி வந்து அசோக வனத்தில் கட்டுண்டு இருக்காளோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மா இந்த உடம்புல கட்டுப்பட்டிருக்கு. சீதை எப்படி இந்த உப்பு சாகரத்தில் உப்பு சாகரத்துக்கு நடுவில் கட்டுப்பட்டிருக்காளோ அதே மாதிரி நாம் இந்த சம்சார சாகரத்தில் கட்டுப்பட்டிருக்கோம். ஈக்குவலண்ட் அவர் இதை கொடுத்துட்டு ஒரு பேரலல் ட்ரா பண்ணுறாராம். சீதையை வந்து ஆத்மா, இந்த சம்சார சாகரம் தான் வந்து கடல், நம்முடைய மனசு அப்படி அப்படி யாருனாக்கா ராவணன், ராவணன் தான் நம்முடைய மனசு. நம்முடைய மனசு நம்மளை எப்பவுமே கம்பல் பண்ணிகிட்டே இருக்குது. இது கம்பல் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ புதுசு புதுசாக ஏதோ வருது, எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விம்சன் ஃபேன்சிஸ் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நம்ம மனசு போயிட்டே இருக்கு. அதுதான் ராவணன். இந்த மனசு தான் வந்து காரணம் இது எல்லாத்துக்கும், இந்த பாண்டேஜ்க்கு இந்த இதுக்கெல்லாம் கட்டுப்படுறதுக்கெல்லாம் வந்து மனசு தான் காரணம். ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொல்கிறோம். எதனால சொல்கிறோம், 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள், அதுதான் ராவணனுடைய 10 தலை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்கு. அது சீதைக்கு வந்து ராமனுக்கு இடம் தெரியாது, ராமனுக்கு சீதை இருக்கிற இடம் தெரியாது, மனசுக்கு பரமாத்மா இருக்கிற இடம் தெரியாது, அவள் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா இருக்கிற இடம் தெரியாது. அதுதான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு யார் வரா, ஹனுமான் வரா. நம்மளுடைய நம்மளை இந்த சம்சார சாகரத்துலேருந்து ரட்சிக்கிறதுக்கு யார் இருக்கா, ஆச்சாரியன். அதனால் ஹனுமனை வந்து ஆச்சாரியன் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் ஹனுமன் தான் ஆச்சாரியன், வேறு யாருமே இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற ஆச்சாரியன்லாம் யார் அப்படின்னாக்கா ஹனுமனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து ஆச்சாரியன். சீதை வந்து ராவணனுக்கு ஒருபோதும் இணங்கினதே கிடையாது. ஆனால் நம்முடைய மனசு எல்லாத்துக்கும் போயிடும். எதை பார்த்தாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு நகையை பார்க்குறோம் அப்படின்னாக்கா போகும். ஏதோ புதுசாக கடையில் ஒரு கார் இருக்குது அப்படின்னாக்கா போய் பார்க்க தோன்றது. இதெல்லாம் வந்து நம்ம மனசு கட்டுப்படாமல் போயிட்டே இருக்கு. ஆனால் சீதை அதுக்கெல்லாம் ராவணன் அப்படிங்கிற அந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டதே இல்லை. அவ்வளோ இதுவாக ஈஸியாக வந்து விட்டு கொடுத்தது இல்லை சீதை. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு எப்பவுமே கட்டுப்பட்டது. அதுக்கு யார் வந்து நமக்கு துணையாக இருக்கா, அதெல்லாம் வந்து ரட்சிக்கிறதுக்கு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் யார், ஹனுமன். ஹனுமனுக்கு எப்பவுமே வந்து ஒரு 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 குரு ஸ்தானம் உண்டு. ஹனுமத் சமயன குருனா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆச்சாரியன் இருந்தால் தான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும்.
இதெல்லாம் இப்ப பார்த்தோம் சௌரியம் தாக்ஷம் பலம் தைரியம் பிராஜ்யதா நயசாதனம் விக்ரமச்ச பிரபாவச்ச அனுமதி கிருதாலய அப்படின்னு சொல்லலாம். அனுமானுடைய இத்தனை குணங்களை நம்ம இங்க பார்த்தோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்பவுமே துணை நிற்கணும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கதமஸ்த காஞ்சலியம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நவத ராட்சசாந்தகம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கும் வத ராமதூதோ கிருபாசிந்து மத்காரியம் சாதய பிரபோ. இந்த மாதிரி ஹனுமானுடைய கிருபை நமக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ ரங்கராமானந்த மகாதேசிகன் ஃபைனான்ஸ்க்கும் சோபனாவுக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமைகிறேன். Very nice. Maybe next time we'll do longer time. Pala, this is hall day event. Kerala half an hour will not be enough. I would invite Molly Pavitra. என்னோட தாத்தா அவர் தினமும் வந்து ராமாயண பாராயணம் பண்ணுவார். எங்க அம்மா எங்க மாமா எல்லாரும் வந்து they have extensively studied the Ramayana. And so it's Ramayana was very close to my family in particular. Hanuman பத்தி சொல்லணும்னு எல்லாமே நீங்க சொல்லிட்டு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா what is really very applicable for all of us is that he is one person, one God that we should look for and embrace all his qualities. He is so full of qualities. எப்பவுமே நம்ம வந்து சின்னப்ப வந்து ஸ்லோகம்லாம் கத்துக்கிச்சு ஆர்மிக்கிச்சே வந்து we say புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் ரோகதா அஜாட்டியம் வாக்பட்டுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணத்வை. ஸோ இதெல்லாம் வந்து ஹனுமானோட குவாலிட்டிஸ். நம்ம அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து வெதர் இட் இஸ் இன்னும் வெதர் இட் இஸ் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் எந்த யுகம் இருந்தாலும் இந்த குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். புத்திர் புத்தி இன்டெலிஜென்ஸ் பலம் ஸ்ட்ரென்த் யஷ ஃபேம் தைரியம் கரேஜ் நிர்பயத்துவம் சாரி நிர்பயத்துவம் கரேஜ் arogata health ajatyam determination vakpatutvam articulateness of speech. So idella vande hanumara nanachana nam kadaikum. So nalla romba very very well said sir. Romba pramadama irundhathu enakku. I really enjoyed the upanyasam. So thank you very much. Romba santosham. I request Murli Pavitran to felicitate Sarathi today. Thank you so much, Sarathi.